வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தரமான கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ தன்ராஜ் கேமிங் பற்றி தெரியாத இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி பெருமையாக பேசுவது கிடையாது, அவனை பற்றி தெரியாத மேட்டர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு தலைவன் பார்த்தீங்கன்னா, நம்ம கேடிஜி சர்வேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரிசர்ச் பண்ணிருக்கும் போது மாட்டியிருக்காரு தலைவன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஸ்டடி இருக்காரு. ஸோ கேடிஜி சர்வேஷன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, போய் இந்த மாதிரி அன்கிராஜுவேட் கேமர்ட்ட போய் சொல்லுறதுக்கு என்ன சொன்னார், அவர் அன்கண்ட்ரோல்டு கேமர்ட்ட போய் சொன்னதுக்கு என்ன சொன்னார், ஏ என்னடா லூஸ் மாதிரி ஏன் சேனல் இது பண்ணுற அவன் சேனலில் போய் சொல்கிறான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரீப்ளே வந்து எதுவும் வரலை. ஸோ இது வந்து ரீப்ளே வராமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு கான்ட்ரவன்சி. ஸோ நம்ம வந்து வர வச்சாகணும். ஸோ நீங்கள் ஸ்மால் யூடியூபர், ஸோ ஒரு 50 சப்ஸ்கிரைபர்னா கூட பரவாயில்ல, உங்கள் சேனலில் வீடியோ போடுங்க. ஸோ என்னோடய தம்பையில் கூட நீங்கள் எடுத்து போடுங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இது தரேன், ஃப்ரீடம் தரேன், என்னோடய தம்பையில் கூட யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் கீழே தெரியல ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சேனலும் போய் பாருங்கள். ஸோ அவங்களுடைய லிங்க் அவங்களுடைய தம்பையில் கூட யூஸ் பண்ணுங்கள், எதுவுமே ஆகாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீடம் தரோம். ஸோ நீங்கள் கரெக்டான வீடியோ கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த தம்பையில் வந்து நாங்கள் எதுவும் ஒரு இதுவும் கொடுக்க மாட்டோம், ஸோ ஸ்கேமும் ஆகாது. ஸோ நான் இந்த இடத்துல அதை சொல்லிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன யூடியூபர்ஸ் தான், நீ உனால் என்ன முடியும், உனக்கு என்ன தெரியும்லாம் கேட்டிருக்கான் தலைவரே. முதல்ல நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுங்கிறது தான் முக்கியம். ஓகேவா, ஃபஸ்ட் நீ அதை பார்த்துக்கணும். ஸோ ஒருத்தனை எப்பயுமே அவனுடைய வெயிட்டையோ இல்லை அவனுடைய சைஸையோ வச்சு எதாவது போடாத, அவனால் என்ன முடியுங்கிறத வச்சு பி ப்ராக்டிக்கல். ஸோ ஓகேவா, ஸோ என்ன முடியும்னு சொல்லிப்பார். இப்போ ஒருத்தால் இப்போ நாங்கள் 6 பேர் ஆகிருக்கோம். ஸோ 6ங்கிறது 12 ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஓகேவா, நீ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி பிடிச்சி வந்த, கேஓ தமிழன் அப்புறம் அந்த சரோ கேமிங் நெல்லை கேமிங் சொல்லிட்டு வந்த, நாங்களாம் அப்படி கிடையாது. ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு வர வச்சோம், எங்களுக்கு நாங்கள் யாரும் சப்போர்ட்டும் கேட்டு வரல வரவும் மாட்டோம். சரியா, ஒன்றா மாதிரி ஒரு எச்ச புத்திலாம் எங்களுக்கு இருக்காது. ஸோ நீ ஏன் ரீப்ளே பண்ணல அது எனக்கு ஃபஸ்ட் இது. ஸோ நான் பெரிய யூடியூபராக 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன், பெரிய யூடியூபரா நீ, ஒரு தம்பியை ரெடி பண்ண தெரியல, 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க ஒரு தம்பியை ரெடி பண்ண தெரியல, நீ எல்லாம் என்னடா யூடியூபரு. ஸோ நாங்கள் அசிங்கமாக கூட நாங்கள் கஷ்டப்பட்டு தம்பியை ரெடி பண்ணுறோம், ஒரு 2000 ரூபாய் ஆமாம் மாதத்துக்கு கொடுத்தா ரெடி பண்ணி தர போகிறாங்க. அடுத்து வந்து தம்பியில் திருடி அதை லைட்டாக மாடிஃபை பண்ணி, ஸோ என்ன அது அது ஒரு எச்சத்தனமான ஒரு குழப்பு தானே, அதில் ஏன்டா நீங்கள் இந்தமாரி பண்ண உட்காந்துருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ அந்த ஒரு எச்ச புத்திக்கு நீலாம் எச்சி இதாச்சும் பண்ணுறாடி, ஏன்னா ஏன்னா எது சொல்கிறதுக்கான வாய் வார்த்தையே இல்லை. ஸோ என்னோடய சேனலில் இதுதான் லாஸ்ட் வீடியோ. ஸோ கண்டிப்பாக கான்ட்ரவர்சி வராது. ஸோ நான் பேச மாட்டேன், கண்டிப்பாக கேப்டன் அன்னைக்கு இந்த வீடியோ நான் இது பண்ணிடுறேன், டேக் பண்ணிடுறேன். ஸோ நீங்களும் தயவு செஞ்சு டேக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் 6000 சப்ஸ்கிரைபர் இருக்க சேனலுக்கு டேக் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க சேனலை. ஸோ நான் இந்த வீடியோவை கேப்டன் அன்னைக்கு வந்து இது பண்ணுறேன். ஸோ அந்த நான் கரெக்டாக செஞ்சுடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ நம்ம வந்து நிறைய நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நேற்று தான் லைவ் வேறு லெவலில் கொடுத்துருந்தீங்க. ஸோ இந்த ஒரு சின்ன யூடியூபராக இருந்தாலும் நீங்கள் வந்து கரெக்டாக வீடியோ போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வரலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த வீடியோவை எடுத்து போடுங்க. ஸோ எல்லாருமே இங்கே தமிழ்நாடு கம்மிட்டு நிறையா பேர் போகிறாங்க. ஏன் நான் கூட இது கண்டென்ட் எடுத்து தான் போட்டேன். ஸோ பட் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், ஸோ கிரெடிட் கொடுத்தேன். அவன் அந்த தம்பி திருடுறதுக்கு ஒரு கிரெடிட் கூட தரல. கண்டிப்பாக நான் அந்த இதெல்லாம் ப்ரூஃப்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் டு பேக் ஆட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ ஒரு கிரெடிட் கூட தரமாட்டேன்றான் மேம். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கொடுத்தா வந்து கௌரவ குறைச்சல் ஆகிடுமா அவங்களுக்கு. ஸோ அதான் தெரிஞ்சிச்சு இப்போ ஏன் எதுலேருந்து எடுக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சிச்சு. சரியா, அன்கண்ட்ரோல் கேமர்ட் வந்து தம்பியில் திருடுறது. ஸோ அப்புறம் அந்த இந்திக்காரன் தம்பியில் திருடுறது எல்லாமே நீ வெளியே வந்துச்சு தம்பி. ஸோ இதுக்கு மேலே நீ எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களுக்கு ரீப்ளை பண்ணியே தான் ஆகணும். ஸோ தன்ராஜோடைய எப்படி சொல்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இங்கே ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா உன் பழைய உன் தலைவன் என்ன பண்ணுறான் உன் அண்ணன் என்ன பண்ணுறான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ தம்பி. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். திருடி போகிற நாய்க்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. ஸோ கேஓ தமிழன் ஏன் இது இன்னும் கவனிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லி தெரியல. அந்த டேட்டா பேசி ஃப்ரம் டீம் வச்சு கேமிங். ஸோ நாளைக்கு புது டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி லைவ் இருக்குது 6:00, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.